சாரி எஸ் டிஜே. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அழகு ஓவியம். இன்னைக்கு நம்மளோட பதிவு, இரவு நேரத்தில் அதிகமாக செல்ஃபோன் பயன்படுத்துவதனால என்னெல்லாம் பிரச்சனைகள் உண்டாகுது அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸ்மார்ட்ஃபோன்லேருந்து வரக்கூடிய எல்இடி வெளிச்சம், அதாவது ப்ளூ லைட், நம்மளை இன்னும் நிறைய பார்க்கணும் அப்படிங்கிற ஆசையை நமக்கு தூண்டுது. இந்த வெளிச்சம் நம்ம இரவில் அதிகமான நேரம் நம்மளுடைய கண்களை விழித்திருக்க வைக்கும் சக்தியை கண்களுக்கு கொடுக்கின்றன. இதனால் நம்ம மூளையில் சுரக்கக்கூடிய மெலட்டோனின் என்ற ஹார்மோன் சுரப்பது குறைந்து விடுகிறது. இந்த ஹார்மோன் தான் நமக்கு தூக்கத்தை தரக்கூடிய ஹார்மோன். இந்த மாதிரி நம்ம ப்ளூ லைட் வெளிச்சத்தை பார்க்கும்போது மெலட்டோனின் சுரப்பிக்கு நம்ம இன்னும் தூங்குகிற நேரம் வரலை அப்படின்ற சிந்தனையை உருவாக்குகிறது. அதனால் நம்ம விழித்திருக்கிறதும் ரொம்பவே அதிகமாகிடுது. இதனால் உடல் எடை, மன அழுத்தம், இதய பிரச்சனை போன்ற பல நோய்கள் நம்ம சரியாக தூங்காமல் இருக்கிறதுனால ஏற்படுது. அதே நேரத்தில் நம்ம சரியான நேரம் தூங்காததுனால மனித உடலில் சர்க்கரையின் அளவும் சீரற்ற தன்மையை ஏற்படுத்துகிறது. இதனால் மிகுந்த சோர்வான நிலைக்கு நம்ம போயிடுறோம். ஒரு நாளைக்கு 6 மணி நேரத்துக்கும் குறைவாக தூங்குறவங்களுக்கு எலும்பு சம்பந்தமான பிரச்சனைகளும் ஏற்படுது. இரவு நேரத்தில் அதிகமான ப்ளூ லைட் வெளிச்சத்தை பயன்படுத்துவதனால நியூரோடாக்சின் என்ற சுரப்பியும் நமது உடலில் சுரக்கிறது. முக்கியமாக பெண்களை பொறுத்தவரையில் இரவு நேரத்தில் நீண்ட நேரம் ப்ளூ லைட் வெளிச்சத்தை பார்ப்பதால் மார்பக புற்றுநோய் ஏற்படுகிறது என்று மருத்துவ ஆய்வுகள் கூறுகின்றன. அதே நேரம் இரவு நேரத்தில் தூங்காமல் விழித்திருந்தால் நினைவாற்றல் குறையும் சக்தியும் ஏற்படுகிறது. அதனால் கண் சம்பந்தமான பிரச்சனைகளும் நமக்கு அதிகமாக ஏற்படும். எனவே தூங்குவதற்கு 1/2 மணி நேரம் முன்பாகவே செல்போன்களை சற்று தள்ளி வைத்துவிட்டு தூங்குவது மிகவும் நல்லது. ஸ்மார்ட்ஃபோன் பற்றின இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் இன்னும் அழகு ஓவியம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. கூடவே இருக்கிற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் என்னோடய வீடியோஸ் எல்லாமே தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸாக கிடச்சிட்டே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தோட அடுத்த பதிவில் சந்திக்கிறேன். வணக்கம்.